எல்லாரும் சேட்டுக்கிட்ட அர்ஜென்ட்டுக்கு அமௌண்ட் தான் கடை வாங்குவாங்க. நான் மட்டும்தான்டா அவன்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். ஏதோ மைதா மாவு குத்துன்றதுனால உள்காயம் இல்லாமல் போச்சு. இதே ஒரு அண்ணாச்சி கல்யாணத்தில் மாட்டியிருந்தேன், அடித்து பொண்ணு ஒன்று பண்ணியில் பொட்டலம் கட்டி அமைச்சிருப்பாங்க. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லா தான் இருதே, சேர்க்கை சரியில்லடா. குத்தி காமிச்சு பேசிட்டாராமா மச்சான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரீயூனியன் ஆயிருக்குல்ல, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும்டா. அதுக்கு வேற என்ன, வா போய் தண்ணி அடிப்போம். டேய், நான் மொடா குடிக்காரங்க கூட சேர்ந்து குடிப்பேன், ஆனால் மோந்து பார்க்குற உன் கூடலாம் சேர்ந்து குடிக்க மாட்டேன்டா. மச்சான் நான் குடிக்கலடா, என் காசில் நீ மட்டும் வாங்கி குடி, நான் ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன். என்ன ஓகேவா? உன்னை நம்பலாமாடா. என்ன மச்சான் இப்படி கேட்ட, நம்பிக்கை தாண்டா வாழ்க்கையே. வெய் வெய்டா, மீராவை வேணான்றான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியன்றான், இவனை நம்பலாமா வேண்டாமா, ஒரே குழப்பமா இருக்கே. ஒரு குழப்பமும் இல்லை மச்சான், குடுறா. நான் ரொம்ப தெரிஞ்சிட்டேன்டா. ஓகே, சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவாங்கடா, லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெருசு, முருகாதிஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான், நண்பேண்டா பிளா பிளா பிளா. பட் இதெல்லாம் லாரிக்கு பின்னாடி வேணா எழுதலாம், ஆனால் லைஃபுக்கு செட் ஆகாதுடா. ஏமாச்சு அப்படி தப்பு தப்பா பேசுற, லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா முக்கியம். லவ் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், ஆனால் நம்ம நட்பு கடைசி வரைக்கும் நினைச்சு நிற்கும்டா. உனக்கு புரியல மச்சா, பார் தெளிவாக சொல்கிறேன், இது நான், இது உன் ஆளு மீரா, இது நீ. இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்போ பார், இப்போ ஒன்னால நீங்க ரெண்டு பேரும் என் மனசுல இருக்கீங்க, ஆனா உங்களை சேர்த்து வச்ச நான் எங்க இருக்கேன்? குப்பை தொட்டியில மச்சான். தட் இஸ் த லைஃப், புரிஞ்சுக்க மச்சான். நாளைக்கு உனக்கு லவ் ஓகே போச்சுன்னு வச்சுக்க, அந்த மீரா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன வட்டத்துக்குள்ள மாட்டிப்பேன். அதுக்கப்புறம் இந்த பார்த்தாலாம் உன் ஞாபகத்துக்கே. என்னடா டெஸ்ட் வைக்கிறியா நீ? எனக்கே டெஸ்டா? லவ் என்னடா பெரிய லவ்? அந்த மீரா நேத்து வந்தா, இன்னைக்கு போயிட்டா, ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேச்சு வரத்துக்கு முன்னாடில இருந்துரா. உனக்கு ஞாபகம் இருக்கடா பார்த்தா, உனக்கு விரல் சப்பற பழக்கம் இருக்குன்னு உங்க அம்மா விரல வேப்பனை தடை விடுவாங்க. அப்போ என் விரல் தானடா சப்பன? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? போடா கண்டுபிடிச்சா. ரொம்ப லைவா தானே பேசணும் மச்சான். நான் என்னோட டெஸ்ட் பண்ண போறேன், டெஸ்ட் பண்ண. நீ எந்த டைலாக எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசணும் எனக்கு தெரியும்டா. உன் மனசத்தோட சொல்லு, நீ என்ன டெஸ்ட் பண்ணல? ஆமா மச்சான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், இந்த உலகத்திலேயே நான் இருக்கக்கூடாது மச்சான். 24 hours தண்ணியில் இருப்போம், ஆனால் தண்ணியில் இருக்க மாட்டோம். டே மச்சான், அந்த கடலில் விழுந்து மீன் கிடையாது தவிர அந்த மீரா பின்னாடி நான் போக மாட்டேன்டா. இது ஓ மேல சத்தியம்டா. என்னடி தங்கண்டா, சுத்த தங்கண்டா. எங்க போய் தொலைஞ்சா? சை, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கிறாளோ. வீடு குடும்பம்னு எந்த பொறுப்பாக இருக்கா அவளுக்கு? சரவணன் இல்லாத காரணத்தினால் என்னை காரில் யூனிவர்சிட்டியில் இறக்கிவிடவும். தப்பு தப்பா எழுதி தமிழை கொலை செய்வதற்கு எங்காவது போய் தொலையலாம்.
என்னப்பா ஏன் அவ்வளோ டென்ஷனாக இருக்க? சரவணா அம்மாவை காணும்டா. இங்கே தான்ப்பா இங்கே பக்கத்தில் போயிருப்பாங்க. இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு வா, உள்ளே போகலாம். இல்லைடா சரவணா, பக்கத்தில் கோயிலில் எல்லா இடத்துலையும் போய் விசாரிச்சிட்டேன்டா, எங்கேயும் தேடி கிடைக்கலடா. அதான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டா? என்னப்பா சொல்கிற நீ? காலையில் எப்போவும் போல எனக்கும் உங்கள் அம்மாவுக்கு சண்டைடா. என்ன திட்டினாலும் கேட்டு எங்கள் வீட்லேயே இருப்பாள். இன்னைக்கு என்னமோ இது ஒரு ஆளே காணும்டா. சரவணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. சரி அம்மா மொபைல் நம்பர் ட்ரை பண்ணி பார்த்தியா? மொபைல் நம்பர் என்ன சொல்லுப்பா? அம்மா மொபைல் அம்மா மொபைல் நம்பர் எனக்கு தெரியாதுடா. என்னது அம்மா மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியாதா? என்னப்பா சொல்ற நீ? மொபைல் நம்பர் கூட தெரியாம கேபிள் இபி கேஸ் அது இதுன்னு எல்லா நம்பரையும் பொறுப்பா வாங்கி வைக்க தெரியுதுல்ல. ஆனா கட்டின பொண்டாட்டி நம்பர் உனக்கு தெரியல. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? டேய் சரவணா, இவர் பெரிய நக்கீர பரம்பரை, தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டாரு. போன கூட அப்பா, அம்மா மொபைல் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனாங்க என்ன ஆனாங்க எதுவுமே தெரியல. இப்போ உனக்கு சந்தோஷமா நிம்மதியா? ஏய் சரவணா, அவ படிக்க வேணாம், காலேஜ் போக வேணாம், டிகிரி பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அவ திரும்ப கிடைச்சா அதுவே போதும்டா. அப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன், இத்தனை வருஷமா அப்படி என்னதான்ப்பா உங்களுக்கு வீம்பு? அவங்க என்ன பெருசா தப்பு பண்ணிட்டாங்க? சின்னதா ஒரே ஒரு போய், அதுவும் உங்களோட சேர்ந்து வாழணும்னு தானப்பா சொன்னாங்க. அப்பா எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ப்பா. போகும்போது போகும்போது ஒரு போன் பண்ணி சொல்லிட்டு போக மாட்டேன். எனக்கு வேற புது போன் வாங்கி கொடுறா, அடிக்கடி ஆஃப் ஆகி போகுது, கரண்டே நிக்க மாட்டேன். லேண்ட் இல்ல அடி, இல்ல பக்கத்து வீட்டு கரண்ட் சொல்லிட்டு போ. அதுவும் இல்லனா இதோ இந்த ஆள் உள்ள தொங்கிட்டு இருக்கான, ஒரு வெள்ள போடு, அதுல எழுதி வச்சு தொலைய வேண்டியதானே. ஆமால, எனக்கு தோணவே இல்லடா. உனக்கு தோணாதுமா? தோணவே செய்யாது. எப்படி தோணும்? நீ படிச்சிருந்தா தானே? இதோ இந்த ஆள் சொல்ற மாதிரி நீ ஒரு படிக்காத கழுதானே. நானும் பாத்துட்டு நீ படி பேசிட்டே இருக்க, 20 வருஷமா பேசுறதுக்கு எது வேணா பேசு. நீ நீ யாரோட திட்டுறதுக்கு இல்ல தெரியாம கேக்குறேன். நீ பெரிய கலெக்டரா? படிச்சு கழிச்சிட்டியோ? ஏதோ கோயிலுக்கு போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அதை வந்துட்டால அதுக்கு என்ன பெரிய இவ மாதிரி. சரி நீ உள்ள போமா. டேய் பேசுறான் பாரு, பேச்சு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம. என்னப்பா சென்ஸ் இல்ல? என்ன சென்ஸ் இல்லாம? சரவணா அப்பா என்கிட்ட பேசிட்டாருடா, அப்பா என்கிட்ட பேசிட்டாருடா, பேசிட்டாருடா, அப்பா என்கிட்ட பேசிட்டாருடா. அப்பா அம்மாட்ட பேசுன நீ? டேய் ஏன் பொண்டாட்டி, நான் பேசுவேன், அதுக்கு என்ன இப்போ இங்க பாரு. ஒரு நிமிஷம் அம்மா, அதை கூட அது இல்ல. இது ஒரு டிகிரியை பாஸ் பண்ண சொல்லி 20 வருஷமா பேசாம டார்ச்சர் பண்ணுவ, அப்புறமா டக்குன்னு மனசு மாதிரி ஒரே நாள என் பொண்டாட்டின்னு சொல்லுவ, எங்க அம்மாவும் பின்னாடியே வந்துருவாங்க. இல்ல இந்தா புடி, ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணி பாரு. சரவணா இந்த பேப்பர்ல எனக்கு முக்கியம் இல்லடா, உங்க அம்மா எனக்கு திரும்ப கழிச்சுட்டா அது போதும்டா, விடுறா. அப்படிலாம் விட முடியாதுப்பா, அப்படிலாம் விட முடியாது. இது உனக்கு வேணா வெறும் பேப்பரா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. இது எங்க அம்மாவோட 20 வருஷம் உழைப்பு கனவு, இதுல ஏன் உழைப்பும் சேர்ந்து இருக்கு. எனக்காக இல்லைனாலும் எங்க அம்மாக்காக இதை ஓபன் பண்ணியே ஆகணும். ஓபன் பண்ணு. அவரே வேண்டாங்கிறாரு, நீ ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு, டார்ச்சர் பண்ற. உன்ன ஒரு வாரத்தை உன் புருஷன் பாசமா பேசணும்னு நீ உடனே கச்சி மாறிட்டியா? சரவணா பேசாம இரு, நான் பயங்கர டென்ஷனா இருக்கேன். அப்பா நீ ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு சொல்றேன். இல்ல ஓபன் பண்ணி போதுமா? சொல்ல சொல்ல எதுவும் கேட்கும், லூசு தரமா பேசிட்டு இருக்கேன். அம்மா மறுபடியும் ஃபெயில் மறுபடியும் ஃபெயிலா?